ஒற்றை தலைமை இரட்டை தலைமை விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் இந்த பொதுக்குழு செயற்குழு நடைபெற என்ற சூழ்நிலையில் அதிமுகவின் ஒற்றை தலைமை தேவை தொண்டர்கள் தொடர்ந்து கருத்தாக உள்ளது. தொடர்ந்து அதிமுகவினர் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன ஒற்றை தலைமை தேவை என்பது குறித்தும். அதே போல பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது சென்னையில் செய்தியாளர்களிடம் தற்போது அதிமுகவினுடைய அவர்களை பல ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த நிலையில் சேலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் தற்போது அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும் இங்கு பொறுத்த வரைக்கும் இன்று காலையே பொறுத்தவரை அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் அதே போல பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இங்கு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஓபிஎஸ்சி சென்னையில் ஓபிஎஸ் செய்தியாளர்களிடம் பேசிய நிலையில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஆலோசனை தற்போது மேற்கொண்டு இருக்காங்க. சென்னையில் அதாவது இன்று காலை சென்னையிலிருந்து அவசரமாக சென்னை சேலம் வந்த இவர் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்துட்டு. இந்நிலையில் இன்று பிற்பகல் முதல் கே பி முனுசாமி அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி துரை உள்ளிட்டோரிடம் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா உள்ளிட்டோர் இங்கு வரவிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஓபிஎஸ் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் தற்போது இங்கு சேலத்திற்கு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இங்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இங்கு இபிஎஸ்சி சந்திப்பதற்காக அதாவது இங்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இபிஎஸ் தான் பெரும்பான்மையான ஆதரவு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது இங்கு ஆலோசனை கூட்டமானது இங்கு நடைபெற்றுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி உள்ளிட்டோர் இங்கு வருகை தரப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. சட்டமன்ற இன்று காலை கே பி முனுசாமி அதே போல தம்பிதுரை உள்ளிட்டோரிடம் முக்கியமான ஆலோசனைகள் வந்து இங்கு நடைபெற்றது. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இங்கு கலந்துட்டாங்க. அதே முன்னாள் அமைச்சர் மோகன் அதே போல முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க. தற்போது இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்பதை ஒற்று தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அதிமுகவினுடைய அனைத்து எம்எல்ஏக்களுடனும் எடப்பாடி பழனிசாமி தற்போது சேலத்தில் ஆலோசனை நடத்திருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது சேலத்தில் முகாமிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்க முக்கிய நிர்வாகிகள் பலரும் சந்தித்து தற்போது தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கே பி முனுசாமியுடன் இன்று பிற்பகலில் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனையானது நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் பல முக்கியமான தகவல்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படியும் இங்கு ஒற்றை தலைமை குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கு பேசப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவித்துள்ளது. தற்போது ஓபிஎஸ் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சூழ்நிலையில் பல முக்கிய நிர்வாகிகள் இங்கு சந்தித்து பேச உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இங்கு வந்து மழை பெய்த ஒரு காரணமாக இங்கு நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பலரும் தற்போது ஒவ்வொருவராக இங்கு வர தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா உள்ளிட்டோரும் இங்கு வரவேற்பதாகவும் ஒரு தகவலானது இங்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ரியாசுதீன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்பொழுது சேலத்தில் தூறல் தொடங்கி இருக்கிறது. அது எப்பொழுது கனமழையாக மாறும் அதற்கான விஷயங்களையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். தனிப்பட்ட முறையில் பொதுச் செயலாளரை மாவட்ட செயலாளர்கள் உருவாக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் முன்வைத்திருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள்? ஒருவேளை மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி பொதுச் செயலாளரை நியமிப்பதற்காக தேர்ந்தெடுப்பதற்கான விஷயங்கள் இதில் விவாதிக்கப்படுகிறதா? தற்போது சென்னையில் கிடைத்த தகவல் அடிப்படையில் தற்போதுதான் வர தொடங்கியுள்ளனர். இன்னும் முழுமையாக யாரும் இங்கு வரவில்லை. இந்த சென்னையில் ஓபிஎஸ் அவருடைய பேட்டி வெறும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவராக இங்கு சேலத்தில் தங்கிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இன்று காலை முதலே பல்வேறு நிர்வாகிகள் சந்தித்து பல முக்கியமாக கலந்தாலோசனை நடைபெற்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளராக இருப்பதால் தற்போது இங்கு சேலத்தில் தற்போது முகாமிட்டுள்ளார். இவரை சந்திப்பதற்காக பல முக்கிய நிர்வாகிகள் இங்கு இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ரியாசுதீன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று முக்கியமான சில நிர்வாகிகள் வர இருப்பதாக கூறியிருப்பீர்கள். தங்கமணி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா உள்ளிட்டோரும் வர இருப்பதாக கூறப்படுகிறது. சி வி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் சொல்லும் பொழுது வெளியே பேசக்கூடாத கருத்துக்களை ஜெயக்குமார் அவர்கள் பேசினார்கள் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். ஒருவேளை இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இப்போ பார்த்தோன்னா, இந்த காலை முதலே இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைகளை பொறுத்த வரையில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆலோசனை பார்த்தோம் என்றால், அதாவது முன்னாள் அமைச்சர்கூடிய கே பி முனுசாமி சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இங்கு வீட்டில் ஆலோசனையானது மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் பொறுத்தவரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதும் இங்கு பொறுத்தவரைக்கும் தற்போது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இங்கு முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் மட்டும் ஆகியோர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களும் வரவிருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. இது இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபத்தை எடுத்திருக்கனே சொல்லலாம். குறிப்பாக அதிமுகவினுடைய அடுத்த தலைமை பொறுப்பில் யார் ஏற்க உள்ளார் என்பது குறித்தான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த இந்த சூழ்நிலையில் தற்போது இங்கு இருக்கக்கூடிய சேலம் நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீடு தற்போது பரபரப்படைந்துள்ளது. இங்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிர்வாகிகள் இங்கு சந்திப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்காங்க. இந்த பொறுத்த வரைக்கும் தற்போது அதை நீங்கள் குறிப்பிட்டதை போல ஜெயக்குமார் அதே போல முன்னாள் அமைச்சர் சண்முகம் உள்ளிட்டோர் வருவதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் தற்போது வரை இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஒருவேளை அங்கிருந்து வர வேண்டிய அவர்கள் தற்போது சென்னையில் இருந்து தான் இங்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நிலையில் தற்போது மீண்டும் நாளை காலை சேலத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை திரும்ப உள்ளார் என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வரபரப்பான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்த சேலம் நெடுஞ்சாலை நகர் இருக்கக்கூடிய அவருடைய இல்லமும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது இங்கு ஒன்று நிலவுகிறது. இங்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து செய்தியாளர்களும் தற்போது அவருடைய வீடுகளுக்கு முன்பாக குவிந்துள்ளனர். இந்த காலை பொறுத்த வரைக்கும் கே பி முனுசாமி, தம்பிதுரை ஆகியோர் வந்து சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல இந்த ஆலோசனையை வந்து அவங்க வந்து மேற்கொண்டாங்க. இந்த ஆலோசனை பொறுத்த வரைக்கும் திரு பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.